இது வந்து இந்த கண்ணு தெரியாதவங்க அவங்களே நெசவு பண்ணி தர்றாங்க. ஓ, நாங்கள் எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லை. நாங்கள் 5 ரூபா மட்டும் லாபம் வச்சு விற்கிறோம். இது 50 ரூபா தான். நீமோவா அது? ஆமாம்ல, நீமோ ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்குது. அவன் எங்கேயோ பார்த்துட்டே இருக்கான். 100 ரூபா காயின்லாம் இருக்கா? 100 ரூபா காயினு, 100 ரூபா நோட்டு, எம்ஜிஆர் படத்தில் வர 100 ரூபா நோட்டு மாதிரி இருக்கு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட காலத்து காசாம். இது பழுவேட்டையர்லாம் இதை எண்ணியிருப்பாங்க போல. கிங்கு வந்து 24 சொன்னீங்க, அதில் டிஸ்கவுண்ட் பண்ண பிறகு என்ன ரேட் வரும்? அது இப்போ 24 ரூபா, 23 ரூபா தரும். இந்த டபுள் இது கட்டில் வச்சு, அது வந்து பகுதி கடை, பகுதி எந்த கடை தான் நம்பது? ஓகே, அது வந்து பக்கத்தில் சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா, இந்த உட்டன் சோஃபா, இந்த குஷனாக, இந்த டீபாய் ஃபுல் செட்டு அப்படியே 14000 ரூபா. இந்த விலைக்கு தராங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் எனக்கு நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே அந்த கடை அட்ரெஸ்ஸு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சுடுங்க. அதோட நான் உங்களுக்கு கம்மியாக தரேன். சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ இதை விட கம்மியாக பண்ண முடியாது. 14000. இதோட யாராவது கம்மியாக தராங்கன்னா நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதோட ரேட் எடுத்து அந்த கடையோட பேர் சொல்லி அவங்கள காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க. நான் அவங்களோட உங்களுக்கு கம்மியாக தரேன், ஃப்ரீயாக தந்துடுறோம். ஸோ இதோட யாராவது கம்மியாக கொடுத்துடலாம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோபி ஹாலிடேஸ். இந்த ஹாலிடேக்கு நம்ம வந்திருக்க ஸ்பாட் எங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பல்லாவரம் மார்க்கெட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பைக் பார்க்கிங் பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே காரில் வந்தீங்கன்னா 100 ரூபீஸ், ஆட்டோவில் வந்தீங்கன்னா 50 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே என்டர் ஆகும் போதே இந்த பார்க்கிங்கில் போட்டுட்டு நீங்கள் உள்ளே போகலாம். ஓகே, இப்போ அடுத்து வந்து நம்ம அண்ணன்கிட்ட வந்திருக்கோம். அண்ணனோட பேர் தெரிஞ்சுக்கலாம். நந்தகுமார் என் பேர். ரொம்ப வருஷமாக இங்கே நான் போட்டுட்ருக்கேன். மேட்டு வந்து நாங்கள் சொந்தமாக தயார் பண்ணி கொண்டு வரோம். 500 ரூபா, 400 ரூபா, 300 ரூபா, இதுவும் 300 ரூபா அப்படின்ட்டு. இது வந்து 300 ரூபா. ஆமாம், இதுவும் 300 ரூபா தான். வாஷிங் மிஷினில் போடலாம். பியூர் காட்டன் இது, நல்லா தண்ணி இழுக்கும். நல்லா இது ஒன்று சுற்றி தையல் போட்டிருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதனால் வீட்டுக்கு நிறைய யூஸ் ஆகும், குழந்தைங்க இருக்க இடத்துல. இது வந்து இந்த கண்ணு தெரியாதவங்க அவங்களே நெசவு பண்ணி தர்றாங்க. ஓ, நாங்கள் இல்லை, எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லை. நாங்கள் 5 ரூபா மட்டும் லாபம் வச்சு விற்கிறோம். இது 50 ரூபா தான். அதே இது பெருசு இருக்குது, 75 ரூபான்ட்டு. இது அவங்களுக்காக நாங்கள் விற்கிறோம், எங்களுக்காக இல்லை. எங்களுக்கு பெருசாக லாபம் பண்ணலை, அது மட்டும்தான் லாபம். வருது எல்லாமே. இது வந்து பவானியிலேருந்து வருது. இது வந்து எங்கேருந்து வரும் தெரியல. ஒருத்தர் வந்து சொல்லி கொடுத்துட்டு 5 ரூபா மட்டும் லாபம் வச்சு இப்போ விற்றுருங்க, நானும் அதுக்காக தான் வர்றேன்னு ஆட்டோவில் வந்து கொடுத்துட்டு போகிறாரு. சூப்பர் சூப்பர். அவங்களுக்காக தான் விற்கிறோம் நாங்கள். பெரிய விஷயம் நீங்கள் பண்ணுறது. ஓகேவா, போய் சேருது பைசா. வேறு இந்த மேட்டுங்களை தவிர வேறு என்ன? நாங்கள் துணியை நாங்கள் தான் கடை வச்சுருக்கோம். திருப்பூர்லேருந்து வருது. நாங்கள் தான் வேலை செஞ்சோம் திருப்பூரில். அதனால் எனக்கு வந்து அந்த குவாலிட்டியை செக்கிங் எல்லாம் தெரியும். எவ்வளோ சிங்காகும் குறையும் தண்ணியில் போட்டாங்கிறது டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியுதுனால செக் பண்ணி வாங்கிட்டு வந்து விற்கிறேன். நல்லா போகுது. கஸ்டமர் நிறையா வர்றாங்க. ரோட்டில் போகிறவங்க கொஞ்சம், கஸ்டமர் திரும்ப திரும்ப வந்து வாங்குறவங்க ஜாஸ்தியாக வாங்குறாங்க. ஆமாம். இப்போ நார்மலாக நீங்கள் ஃபோனில் ஆர்டர் கொடுத்தாலாம் வாங்குறீங்களா? ஃபோன்லாம் நாங்களே சொந்தமாக தச்சு கொண்டு வரதுனால தச்சு கொடுக்க முடியாது எங்களால். இங்கே வந்து வாங்கிக்கணும். 5-6 மாதம் கழிச்சு தையல் விட்டாலும் நானே தச்சு கொடுத்துருவேன். இது ரெகுலராக வருவீங்க? ஃப்ரைடேனா இங்கே வந்துடுவீங்க? மற்ற நாள்லாம் என்ன பண்ணுவீங்க? மற்ற நாளில் ஒரு அவுட் ஆஃப் சிட்டியில் இது மாதிரி சந்தை இருக்குது, மதியத்துக்கு மேலே அங்கே போய் போடுவோம் நாங்கள். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஐயா, என்ன ரேட்டுங்கய்யா இந்த இந்த 700 ரூபா? ஒரு ஒரு முயல் 2 700ங்களா? இதுங்க ஐயா 1 800 ரூபா. எல்லாமே ஒரே ஜாதி முயல் தான். இது இதுக்கு எதாவது பேர் இருக்குங்களா ஐயா? ஓஹோ, இதுங்க ஐயா, இது இது 500 ரூபா. ஒரு ஒரு இப்போ ஒரு பேர் வந்து 500 ரூபா சொல்கிறாங்க. பேர் 500 ரூபா, பேர் 800 ரூபா, பேர் 700 ரூபா, டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்குது. நீமோவா அது? ஆமாம்ல, நீமோ ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்குது. இதுவும் அதே தானா? கலர் தான் வேறு. அவன் எங்கேயோ பார்த்துட்டே இருக்கான். தம்மையில் பார்த்தா ஒன்று கிளிக் பண்ணுவேன். நான் செம்ம ஐடியா தான். ஓகே தானே. நீங்கள் வந்து ஃபைட்டர் ஃபிஷ்லாம் வாங்கினோன்னா பல்லாவரம் வந்தீங்கன்னா இவரை காண்டாக்ட் பண்ணலாம். அவர்கிட்ட அவரோட பேருக்கு
என் பேர் ராஜா. நம்ம வந்து திருவட்டூரில் ஷாப் வச்சுருக்கோம், ராஜா அக்வாரியம். ஓகே ஓகே. நம்ம என்ன வேணுன்னா காண்டக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் வந்து 7358048013. காண்டாக்ட் பண்ணுங்கள். அங்கேயே வந்து பெட் அனிமல் மார்க்கெட் இருக்குல்ல, அங்கேயும் போடுவீங்க? அங்கேயும் போடுவோம். சண்டேனா? ஆமாம், சண்டேனா அங்கே இருப்போம். அதுமாரி இங்கே இருப்போம். அதுமாரி எக்ஸிபிஷனில் கூட ஸ்டாலில் அதுமாரியாக போடுவோம். உங்களுக்கு வேணுன்னா காண்டக்ட் பண்ணுங்கள், நம்ம சரி டெலிவரி கூட பண்ணலாம். தேங்க்ஸ். இதோட பேர் என்னங்க? லவ் பேர்ட்ஸா? எவ்வளோ அது பேர்? 300. கீழே இருக்கிறதுங்க காக்டெயில் 4000. அல்பினோ ஃபைலா? இந்த ப்ளூ கலரில் இருக்குங்களே இது, அதுவும் லவ் பேர்ட்ஸ் தான். அது ரேட்டு 300 தான். கீழே இருக்கிறது ஜம்போ ஃபின்சஸா? இது கீழே இருக்கிறது ஜம்போ ஃபின்சஸா? இது பெங்காலி ஃபின்சஸ். அது எவ்வளோ? 800 பேரு. ஓகே. இந்த கோழி குஞ்சிலாம் எவ்வளோ வரும்? 10 ரூபா ஒரு பீஸு. ஓகே 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 ஓகே. இது நார்மல் பேரட்டா? ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ். லொட்டினோ, லொட்டினோ ஃபிஷர். எவ்வளோ ரேட் வரும் இது பேர்? 1300. சூப்பர்ண்ணா. ஓகே. ரெட் ஐ லவ் பேர்ட்ஸ் இது எவ்வளோ பேர்? 350 பர் பேர். பேர் சிவானா, பம்மல்லேருந்து வரேன். ஷாப் வச்சுருக்கோம், ஷாப்பில் கூட நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த பேர்டு வேணாலும் அரேஞ்ச் பண்ணி தரலாம். மொபைல் நம்பர் சொல்கிறேன், 9884297741. ஸோ எல்லா விதமான பேர்ட்ஸும் உங்கள்கிட்ட இருக்குது இல்லையா? ஃபிஷ்ஷஸும் இருக்குது. எல்லாமே பண்ணுறீங்க, பம்மலில் இருக்கீங்க? ஆமாம், பம்மலில் இருக்குது ஷாப். வீடியோ பார்த்தீங்கன்னா அண்ணன் அண்ணனை காண்டாக்ட் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க, ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே. நீங்கள் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்களா? ஆ, பண்ணி கண்டிப்பாக பேசுன்னு சொன்னால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவார். ஸோ தயவுசெய்து வந்து வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ். எவ்வளோண்ணா ரேட் இருக்குது? 700 இது. அந்த அது வந்து நார்மல் கோழி. ஓகே ஓகே ஓகே. அது எவ்வளோ ரேட்னா? ஒரு ஒரு ஒன்று ஒன்று மாறும் இல்லையா, சைஸை பொறுத்து மாறுது. உங்கள் பேர் சொல்லுங்க. முருகன் சார். முருகன். ஓகே. என்ன கொண்டு வந்திருக்கீங்க? ஜெர்மன் சப்பர் டாக்கு. ஆமாம். ரெண்டுமே உங்களோட தானே? ஆ, ரெண்டும். அஞ்சு இருக்குது நம்மக்கிட்ட இப்போ. ஓ, ஓகே 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 ஓகே. எவ்வளோ மாதம் ஆகுதுங்க? 32 நாள் தான் ஆகுது. 32 நாள் தான். ஆமாம். என்ன ரேட்டுங்க? ரேட்டு 9000 தான் வரும். 9000 வரும். ஆமாம். ஓகே ஓகே ஓகே. ஃபீமேல் 9000 வரும், மேல் வந்து 10000 வரும். ஓஹோ, ஓகே ஓகே ஓகே. ஆமாம். ரேட்டு வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம். நெகோஷியபிளா இது? உங்ககிட்ட வந்து கேட்டால் ஆ கம்மி பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். ஆ, கம்மி. ரெகுலராக நீங்கள் சேல் பண்ணுறீங்களா? இல்லைங்க, நம்ம வீட்டில் வளர்க்குற போட்டக்குட்டி தான். ஆனால் நம்ம வீட்லேயே ஒரு 10 டாக்ஸ் வச்சுருக்கோம். வச்சுருக்கீங்க? ஆமாம். வீட்டில் போட காண்டாக்ட் பண்ணி கேட்க முடியுமா? ஆ, காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் இருக்குது. நம்பர் சொல்லுங்க. 7878715941 59. ஓகே ஓகே. கோபி ஹாலிடேஸ் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட கேட்டாங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்க? ஆ, கண்டிப்பாக. ஆ, பண்ணலாம். 1000 ரூபீஸ் கம் பண்ணலாம். பார்த்துக்கோங்க, உங்களுக்காக டிஸ்கவுண்ட் பண்ணி தரத்துக்கு அண்ணன் ஒத்துக்கிட்டாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அண்ணனை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்பரை வந்து கீழே லிங்க்கில் கொடுக்குறோம். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ராஜசேகர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த ஓல்டு காயினே எல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எந்த என்னென்ன காயின், என்னென்ன வெரைட்டிலலாம் உங்ககிட்ட இருக்குது? என்கிட்ட என்ன, ஒரு வருஷமே ஒரு 800-900 இருக்கும் காயின். ஒரு 1000 வருஷத்துக்கான காயின்ஸ்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நாணயங்கள்லாம் இருக்குது. ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லுவீங்கன்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? ஸ்பெஷலாக சொன்னோம்னா இந்தமாரி 100 ரூபா காயின், இதெல்லாம் வெரைட்டிஸ் நிறையா வரும். இந்தமாரி காயின்லாம் 100 ரூபா காயின்லாம் இருக்கா? 100 ரூபா காயினு, 100 ரூபா நோட்டு. எம்ஜிஆர் படத்தில் வர 100 ரூபா நோட்டு மாதிரி இருக்கு பாருங்க. ஓ, இது 100 ரூபா? இது 100 ரூபா, 1000 ரூபா, 5000 ரூபா, 10000 ரூபா எல்லாமே இருக்கு. 10000 ரூபாலாம் இருக்குங்களா? 10000 ரூபா நோட்லாம் இருக்குங்களா? காட்டுங்க. என்கிட்ட இல்லை. ஓ, எங்களுக்கு ஓ நார்மலாக இதெல்லாம் இருக்கு. 3 கோடி ரூபா, 4 கோடி ரூபா ரேட்டு. நார்மல். ஓகே. நான் 1 ரூபா நோட்டு இருக்கு, 1 ரூபா கட்டு வாங்கணும்னா எவ்வளோ? இது உங்களுக்கு 1700 ரூபா இருக்கு. 1700 ரூபா. ஓகேவா? கட்டு. ஒரு பொக்கிஷம் மாதிரி இதெல்லாம். இது அந்த காலத்து 10 ரூபா, இது வந்து 20 ரூபா, இது இதுவும் அந்த காலத்து 10 ரூபா. இங்கே பாருங்கள், 10 ரூபாவே எத்தனை வெரைட்டியில் இருக்குது பாருங்கள். இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது இல்லையா? இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து இதை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதை பாதுகாத்து வச்சதுக்காகவே இந்த ரேட்டை கேட்டு வாங்கிக்கலாம். நெகோஷியபிள் அவங்ககிட்ட வந்து பேசுனா குறைச்சி கொடுப்பீங்க? கொடுப்போம். நார்மலாக யாரெல்லாம் வந்து இதெல்லாம் வாங்குவாங்க? பசங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு வாங்குறாங்க, பெரியவங்க கலெக்ட் பண்ணுறதுக்காக வாங்குறாங்க. இந்த முகல் காயின்லாம் இருக்கு அவங்ககிட்ட? ஓகே. இது பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட காலத்து காசா இது. பழுவேட்டையர்லாம் இதை எண்ணிருப்பாங்க போல. முகல்ஸ் யூஸ் பண்ண காயினாக இது. இங்கே பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்குது, பட் ஆனால் இது வந்து செப்பு தான். இங்கே பாருங்கள், இதில் எழுத்துலாம் இருக்குது. இது பிரிட்டிஷ் காயின்ஸ்.
பிரிட்டிஷ் காயின்ஸா இது? இது எப்படி ஒரு காயின் ஒரு ரேட் அப்படியா? இது எப்படி இது ஒரு காயின் எவ்வளோ ரேட்? இது 50 ரூபா. இந்த முகல்ஸ் காயின் எவ்வளோ? 400 ரூபா ஒரு காயினோட ரேட்டு. ஓ ஓ, புதுச்சேரி நாணயமா? ஓ ஓ மை காட், எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். ஆனால் அதுக்குள்ளே அவங்க எழுதியிருக்காங்க தஞ்சாவூர், தஞ்சை பெரிய கோயில் காயின். இது எவ்வளோ ரேட்டு? 100 ரூபா ஒரு காயின். இது வந்து முகல்ஸ் காயின் 400 ரூபா, இது வந்து 100 ரூபா. இது வந்து இங்கிலீஷ் காயின்ஸா? பிரிட்டிஷ் காயின்ஸ். ஓ ஓகே ஓகே. இது எவ்வளோ ரேட்டு? 50 ரூபா ஒரு காயின். இது வந்து தொண்டிக்கால் நாவா? இது 30 ரூபா ஒரு காயின். சூப்பர். இந்த 5 பைசா 10 பைசா இது நம் ஆ ஓ ஒரு அண்ணா அரையணா. இது ஆக்சுவலாக 90s kids, 80s kids தான் இது தெரியும். அதுக்கு முன்னாடியே 70s kids வயசானவங்களுக்கு தான் தெரியும் இந்த ஒரு ஒரு அண்ணா ரெண்டு அண்ணா அப்படிலாம். இது எவ்வளோ வைக்கிறீங்க ஒரு காயின்? 50 ரூபா, 100 ரூபா. ஓகே. 25 பைசாலாம் இருக்குது. 10 பைசாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல, 10 பைசாலாம் கொடுத்து வத்தல்லாம் வாங்கி சாப்பிடுவோம். 1 ரூபாலாம் இதெல்லாம் வந்து இப்போ கூட பார்க்கலாம். இந்த 25 பைசாலாம் நம்ம பார்த்துருப்போம். 50 பைசா ஒரு ஸ்பெஷல் காயின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. 20 பைசா, 10 பைசா, 10 ரூபா காயின் அதெல்லாம் புதுசாக இருக்கேண்ணா. லேட்டஸ்ட்டாக விடுற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காயின் அதெல்லாம். ஓ இங்கே பாருங்க, இதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறீங்க? பாம்பே கல்கத்தாலேருந்து நீங்கள் ஆள் கனெக்ஷன் வச்சுருக்கீங்க, நீங்கள் அது மூலமாக அவங்களேருந்து கொண்டு வரீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்து வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கட்டில் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ வீட்டுக்கு தேவையான கட்டில் பெட் ஐட்டம் எல்லாமே இருக்குது. ஸோ அவர்கிட்ட பேசுவான்ட்ட பேச. உங்கள் பேர் சொல்லுங்கள். வெங்கடேஷ் என் பேர். உங்கள் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு. 9109-04-05. ஓகே. ஸோ என்ன மாதிரியான கட்டில்லாம் வச்சுருக்கீங்க? நம்ம ஃபுல்லாக நியூ பீஸாக இருக்குது. ஒரு கட்டு ஒரு மாடல் ரேட்டு இது. ஓகே. அது வந்து கிங்கு, இது குயினு, அப்படி தான் வரும். ஓகே. ஃபஸ்ட்டு பெட் வந்து கிங்கு, கிங்கு இது. அது என்ன ரேட்டுங்க? அது வந்து 24 வரும், 24 வரும். ஓகே. இது வந்து குயின் வந்து 17 வரும். மேட்ரஸோட இல்லாமல் சேர்த்து செட்டு தான். மேட்ரஸோட சேர்த்து மேட்ரஸோட இதுவும் குயின், இதுவும் குயின் தான். எல்லாமே குயின் தான் வருது. அது மட்டும் ஒன்று தான் கிங் இருக்குது. ஓகே. ஒரு கட்டில் வந்து ஒரு 1000 கம்மி பண்ணுவோம். டிஸ்கவுண்ட் பண்ணி தான் தருவோம் எல்லாமே. ஓகே. கிங்கு வந்து 24 சொன்னீங்க, அதில் டிஸ்கவுண்ட் பண்ணுற பண்ண பிறகு என்ன ரேட் வரும்? அது இப்போ 24 ரூபா, 23 ரூபா தரும். நீங்கள் மொத்தமாகவே இதுதான் பண்ணுறீங்க இல்லையா? கட்டில் மட்டும்தான். ஓகே. இது இப்போ வாங்கிட்டாங்கன்னா அவங்க எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்? இதை இங்கேருந்து ஆட்டோ வரும், ஆட்டோவில் ஏற்றி விட்ருவோம். வண்டிக்குள்ளே அவங்களுக்கு தான், நீங்களே வந்து ஆட்டோ ரெடி, அதாவது கூப்பிட்டு விட்டு. ஆமாம், கூப்பிட்டு விட்ருவோம், ஏற்றியும் விட்ருவோம். ஓகே ஓகே. அது வெளியே போயிடும், டெலிவரி போயிடும். மக்கள் எங்கேருந்துலாம் வந்து வாங்குறாங்க? நிறைய திருத்தின்னு வந்துடுறாங்க. இந்த சைட்லேருந்து காரைக்கல், செங்கல்பட்டு, இந்த சைட்லேருந்து குன்றத்தூர், எல்லாத்துலேயும் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. ஓகே ஓகே. இந்த டபுள் இது கட்டில் அது வந்து பகுதி கடை, பகுதி எந்த கடை தான் அனுப்புது? ஓகே. அது வந்து பக்கத்தில் தந்தினி கடை வரும். இதெல்லாம் என்ன ரேட்டு? பேக்கெட் எல்லாமே 20 ரூபா. இங்கே இருக்கிறது எல்லாமே 20 ரூபா, இங்கே இருக்கிற எல்லாமே 10 ரூபா. பாஸ்தா ஐட்டம் எல்லாமே 10 ரூபா தான். ஓ, பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது. பேக்கெட் எல்லாமே 10 ரூபாவா? ஆமாம். இதெல்லாம் பாஸ்தா எல்லாம் 20 ரூபானா? இதெல்லாமே 10 ரூபா. கடுகு, வெஞ்சு எல்லாமே 20 ரூபா. மசாலா ஐட்டம், மிளகா, மிளகாத்தூள், அதெல்லாம் 15 ரூபா, 30 ரூபா, 20 ரூபான்னு அந்த மாதிரி. ஸோ அடுத்த செக்ஷன் நம்ம வந்திருக்கிறது வந்து சோஃபா ஃபர்னிச்சர் ஐட்டம், வீட்டுக்கு தேவையானது. ஸோ இவர் தான் ஓனரு. அவர் பேர் கேட்டுக்கலாம். பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து அன்சாரி. நம்ம வீடியோ ஆல்ரெடி நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, பல்லாவரத்தை வீடியோ பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க. திருப்பி இந்த வீடியோ உங்களுக்காக, ஆஃபருக்காக தான் போடுறது இந்த வீடியோ. எல்லா யூடியூப் சேனல், எல்லா யூடியூபர்ஸ்க்காக நாங்கள் ஒரு படி இறங்கி ஆஃபர் பண்ணி போடுறோம். நம்ம கிட்ட வந்து நல்ல பொருள், நல்ல விலைக்கு இருக்குது. புதுசு இருக்குது, பழசு இருக்குது, செகண்ட்ஸ், பையிங், செல்லிங், எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே பண்ணுறோம். ஒரு பொருள் உங்களுக்கு வேணும்னா கால் பண்ணுங்கள், ஒரு பொருள் வேணும்னாலும் கால் பண்ணுங்கள். எல்லா ஆப்ஷனுமே பண்ணி தரோம். கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபைல நம்ம ஒரு படி இறங்கி என்ன வேணாலும் பண்ணி தரோம். இப்போ இந்த ரேட்லாம் சொல்லுங்களேன், என்னென்ன ரேட்டில்? இந்த மாதிரி மெட்டல் சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மள்ட்ட செட்டே 3000 ரூபா வெயிட். ஆமாம், அந்த 3+1+1. இது நம்மள்ட்ட செகண்ட்ஸ்லேயே வரும், புதுசுலேயே வரும், எக்ஸ்சேஞ்சிலே வரும். அந்த செட்டே உங்களுக்கு ஃபுல்லாக 3000 ரூபா வந்துடும். இது வந்து ஆனால் புதுசு தான் இல்லையா? ஆமாம், புதுசு தான். இல்லை, உங்கள் எனக்கு இது பிடிச்சிருக்கு, கொஞ்சம் கலர் ஆப்ஷன் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னா மாற்றி கொடுக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ரூபீஸ் என்னமோ செலவும். அவ்வளோ தான், நல்லா நீட்டாக பண்ணி நல்லா கலர் ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இப்போ இந்த டைனிங் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்சேஞ்சில் எடுக்கிறது. இந்த மாதிரி கஸ்டமர் பீஸு, ஷோரூம் பீஸு, அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சில் எடுக்கிறது நீட்டாக இருக்கும். ஒரு சின்ன கிராக்கோ டேமேஜோ எதுவுமே இருக்காது. இந்த டைனிங் டேபிள் நம்மகிட்ட ஃபுல் செட்டே 6000 ரூபா தான். இப்போ இது கடையில் நம்ம வாங்கின கஸ்டமரே இந்த டைனிங் டேபிள் 18500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. இது வந்து செகண்ட் ஹேண்ட் இல்லையா? ஆமாம், செகண்ட் ஹேண்ட். கஸ்டமர் 18000 ரூபாய்க்கு ஷோரூமில் வாங்கிருக்காங்க, நம்ம இப்போ 6000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இவ்வளோ ஒரு காம்ப்ளிகபிள் பாருங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கோட்டிங் வார்னிஷ் அடிச்சோம்னா புதுசுக்கும் பழசுக்கும் வித்தியாசமே இல்லாத மாதிரி ஆகிடும். சூப்பர் சூப்பர். ஆமாம், இந்த மாதிரி
இந்த மாதிரி சோஃபாலாம் பார்த்தீங்கன்னா செட்டாகவே 8000. ஓகே, இது வந்து 3 சீட்டர் ஒன்று, இங்கே 2 சீட்டர் எல்லாமே. கவர் பிரித்து பக்காவாக செக் பண்ணி எடுத்துக்கலாம், ஒரு சின்ன ஹோல்ஸ், ஒரு சின்ன டேமேஜ் கூட இருக்காது. சோஃபா குஷன் ப்ளஸ் டீபாய் எங்கேயுமே தர முடியாது இந்த விலைக்கு. இந்த விலைக்கு தராங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் எனக்கு நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே அந்த கடை அட்ரெஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சுடுங்க, அதோட நான் உங்களுக்கு கம்மியாக தரேன். சேலஞ்ச் பண்ணுறாரு, ஸோ இதை விட கம்மியாக பண்ண முடியாது. 14,000 அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 3 சீட்டர் ப்ளஸ் 2 சீட்டர், 5 சீட்டர் குஷன் டீபாய் எல்லாம் சேர்த்து வந்து 14,000. இதோட யாராவது கம்மியாக தராங்கன்னா நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதோட ரேட் எடுத்து அந்த கடையோட பேர் சொல்லி அவங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க, நான் அவங்களோட உங்களுக்கு கம்மியாக தரேன், ஃப்ரீயாக தந்துடுறோம். ஸோ இதோட யாராவது கம்மியாக கொடுத்துட்டாங்கன்னா சேலஞ்ச். இன்றைக்கி எல்லாமே இவ்வளோ பெரிய பெரிய கால் கடைசல் கால் ஃபுல் ஒரு கோட்டிங் வார்னிஷ் அடித்து நீட்டாக தருவாங்க, டிசைன் எல்லாமே இருக்குது. நீங்கள் எந்த மாடலில் சோஃபா வேணாலும் இங்கே வேணும்னா இங்கே எடுத்துகிட்டு போகலாம். கடை கிண்டியை கத்தி பாருன்ற கடை இருக்குது, ராமபுரத்தில் குடோன் இருக்குது, மூணு ஆப்ஷன் உங்களுக்கு எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். சொந்த கடை வந்து உங்களுக்கு, ஆமாம், கிண்டி கத்தி பாருன்ற இருக்குது கடை வந்து. 3 சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட 8,000 வரும் வித்து குஷனோட வரும். இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டில் 3 சீட்டர் மட்டுமே 8000 விற்றுக்கிட்டு இருக்காங்க, நம்ம குஷனோட சேர்த்து 8000 விற்கிறோம். இது எல்லாமே நியூ பீஸ் தான் இல்லையா? ஆமாம், பக்கா பீஸ். இது எல்லாமே ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளே வந்து ஏதாவதுனா ஒன்று பண்ணி தருவோம், கண்டிப்பாக ரெடி பண்ணி தருவோம், ஏதாவது நம்ம முடிஞ்ச ஹெல்ப்புக்கு பண்ணி தருவோம். குஷனுமே கலர் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் ரெட்டு வேணுனா ரெட்டு எடுத்துக்கலாம், கிரே வேணுனா கிரே எடுத்துக்கலாம், ப்ளூ எடுத்துக்கலாம், பிங்க் எடுத்துக்கலாம், எல்லா கலர் ஆப்ஷனுமே இருக்குது. இதுக்கு தனியாக காஸ்ட் இல்லை, அதோட காஸ்ட்லேயே வந்து எல்லாமே காசு, வார்னிஷு, குஷன் வார்னிஷு, சோஃபா, டீபாய் எல்லாமே சேர்த்து 14,000. வீடியோக்காகவோ சேனலுக்காகவோ ஒரு இதுக்காகவோ அட்வர்டைஸ்மெண்ட்காக எதுவுமே சொல்ல, இது உண்மை, 100க்கு 100 உண்மை. நீங்கள் நம்பலைன்னா கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, 500 அட்வான்ஸ் பண்ணுங்கள். பொருள் வீட்டில் வந்து இறங்கணுன்னு கூட நீங்கள் 13,500 பேலன்ஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் பொருள் வந்து இறங்கணுன்னு கூட கொடுங்க, இது நம்பலை, இது ஃபேக்கு அப்படின்றதுலாம் கிடையாது, 100% உண்மை. இப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போனோம்னா நீங்களே வண்டி அரேஞ்ச், ஆமாம், வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம், ஏற்றி இறக்குறதுக்கு ஆள் கொடுத்துருவோம். நீங்கள் அங்கே போய்ட்டு இறங்கணுன்னு கூட பொருள் இறக்கலாம், ஏதாவது இறக்குற இடத்துல ஸ்க்ராச் ஆயிடுச்சோ வார்னிஷ் அடிக்கிறதுக்கு ஒரு பையன் அமைச்சுடுவோம், அவங்களே இறக்கி அடித்து நீட்டாக பண்ணி கொடுத்துருவோம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் நீங்கள் காசு கொடுத்துடலாம், எல்லாம் பொருள் அப்படியே ரிட்டர்ன் அமைச்சிடலாம். இந்த மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு ப்ரோ எடுத்துகிட்டு வந்தால் அப்படின்னா நீங்கள் அப்படியே ரிட்டர்ன் அமைச்சிடலாம். இப்போ அதை ஏற்றி இறக்குறதுலாம் காசு வந்து நம்ம டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஆமாம், ஏற்றி இறக்குறது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துரும். என்ன வாடகை போய் இங்கேருந்து ஒரு பல்லாவரம் போகிறோமா, மற்ற வண்டிக்கு ஒரு 800 கேட்குறேன், நம்ம அதோட கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துட்டு போகலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி கார்னர் சோஃபா எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சின்ன மினி கார்னர், இது அப்படியே ஃபுல் செட்டே உங்களுக்கு 7,000 தான் வரும். மினி கார்னர் ஃபுல்லாக 7,000, இதெல்லாம் ரேர் பீஸ். நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரி கார்னர் தான் டிட்டோவாக எனக்கு வேணும்னா கிடைக்காது. ஏன்னா நம்ம சூப்பர் கவாசி எடுக்கிறதே இந்த எக்ஸ்சேஞ்சு பீஸு, ஷோரூம் பீஸு, டெமோ பீஸு, கஸ்டமர் பீஸு,
இந்த மாதிரி தான் எடுப்போம். நீங்கள் இதை பார்த்துட்டு திருப்பி இதே மாடலில் வேணும்னு கேட்காதீங்க, கிடைக்காது. ஏன்னா அன்னன்னைக்கு வர்றது அன்னன்னைக்கு கொடுத்துருவோம் நம்ம. செகண்ட்ஸ் மாதிரியே தெரியலையே அது. செகண்ட்ஸ் நம்ம ஏன்னா போய் சொல்லி வைக்கக்கூடாது புதுசுன்னு சொல்லி. கஸ்டமர் அவ்வளோ தூரத்தில் வந்து செகண்ட்ஸ்னா செகண்ட்ஸ்ன்னு சொல்லிடுவோம், புதுசுனா புதுசுன்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி தெரியல. செகண்ட்ஸ்னால் நீங்கள் ரொம்ப சீப்பாக இட போட்டுறக்கூடாது, பொருள் நல்லா இருக்காது அப்படி இப்படின்னு பேட் கமெண்ட்டை வச்சு நீங்கள் இது பண்ணிடாதீங்க. செகண்ட்ஸில் சுத்தமான பொருள் இருக்குது. என்கிட்ட 100% கடையில், நம்ம கடையில் 90% செகண்ட்ஸ் தான் விற்கும். செகண்ட்ஸ் தான் விரும்புகிறாங்க, வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். 7000 ரொம்ப சீப்பான ப்ரைஸாக இருக்குது. இந்த கார்னர் சோஃபா இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். 7000 வந்து ரொம்ப தாராளமாக கொடுத்து வாங்கிட்டு போகலாம். ஏன்னா எல்லாமே நல்லாயிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ரெக்கலானி. இதில் அழகாக ஒரு ஆள் படுத்துட்டு கால் இப்படி நீட்டி டிவி பார்க்கலாம், டிவி பார்க்கலாம். இதில் ஒரு ஆள் தலகாணி அப்படி வச்சுட்டு இப்படி நேரமும் படுக்கவும் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெக்லைனர் சோஃபா உங்களுக்கு. ஓகே, இது என்ன ரேட்டு? இதெல்லாம் ரெக்லைனர் சோஃபா. பட்டன் ஓப்பன் பண்ணிங்கன்னா கால் மேலே ஏறிடும். இது இன்னைக்கு புதுசே 3 சீட்டர் மட்டுமே 70000 கிட்ட போகுது. இன்னைக்கு நம்மள்ட்ட செட்டே இது 3+1 மொத்தமாக சேர்த்து 10,000. இது ரெக்லைனர் பேஸ்மெண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு இரும்பில் வரும், மெட்டலில் வரும். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் இரும்பில் வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்லைனர். பட்டன் அமுக்கிறீங்கன்னா தன்னால் ஓப்பன் ஆகிடும், திருப்பி லாக் பண்ணிக்கலாம். 10,000 ரெக்லைனர் 3+1. சூப்பர் சூப்பர். சார் நம்மள்ட்ட அதிகபட்சம் சோஃபாவே 20,000 தான், அதுக்கு மேலே நம்மள்ட்ட சோஃபாவே கிடையாது. இதோட ரேட் என்ன சொல்லுங்க? இதெல்லாம் 3 சீட்டர் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 3000 இருக்குது, 4000 இருக்குது, 4500 இருக்குது, 5000 இருக்குது, அவ்வளோதான். 3 சீட்டர் எல்லாமே 5000 தான். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்லைனர் எக்ஸின்னு 5000 வரும். இது பார்த்தீங்கன்னா 4000 வரும். இப்போ ஃபுல்லாக ரெடி பண்ணது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், சாக்லேட் கலரில் நல்லா சூப்பராக இருக்கும். இது வந்து 5000 கொடுத்துல. இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக மாற்றினது, ஃபோம் கேம் எல்லாமே நீட்டாக பண்ணி பொருள் சுத்தமாக கொடுப்பாங்க. இந்த செட்டு வந்து அக்குபஞ்சர் செட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த செட்டு வந்து இன்றைக்குள்ள மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கிட்டக்கிட்ட 70,000 மேலே தான். இது 3+1 நம்ம விற்கிறது இது 20,000. இது அப்படியே ஷோரூமில் எடுத்தது, கஸ்டமர் பில்லோடு வச்சுருக்காங்க 70,000 கிட்ட. நம்ம 20,000 இது ஃபுல் செட்டு. அப்படியே உங்களுக்கு வார்னிஷ் சொன்னால் நீட்டாக பண்ணி நீட்டாக பண்ணி கொடுக்கலாம். இல்லை இந்த டேமேஜ் இருக்குன்னா முன்ன பின் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். குஷனும் இருக்குது. இதுக்கு மாதிரி பொருள் உங்கள்கிட்ட இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்குது, வேணாம் இது கொடுக்கணுனாலும் எடுக்கணுனாலும் நீங்கள் எப்போ எதுனாலும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். சூப்பர். சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடை தேடிவாங்க. நம்ம கடை பேர் திவான் ஃபர்னிச்சர். நல்ல பொருள் நல்ல விலைக்கு வேணால் நம்மளை தேடி கண்டிப்பாக அவங்க காண்டாக்ட் கொடுத்துருக்கேன். கால் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக வந்து பேசுங்க, நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணி தரலாம். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோஃபா ஃபர்னிச்சர் ஐட்டம் எல்லாமே இருக்குது, ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்குது. எப்படி ரொம்ப கம்மியான ப்ரைஸ்னா, இவங்ககிட்ட ரெண்டுமே இருக்குது. அதாவது புது சோஃபாஸும் இருக்குது, பழைய சோஃபாஸும் இருக்குது. பழைய சோஃபாவில் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே சேல் பண்ணுறதில்ல, அதில் மேலே இருக்க ஷீட்டு ஃபோம் எல்லாத்தையும் மாற்றி அதை புதுசு மாதிரி ஆக்கி தராங்க. அதனால தான் இவங்களால் ரேட்டு குறைச்சி தர முடியுது. ஓகேவா? உங்களுக்கு புதுசு தான் வேணாலும் புதுசும் இருக்குது, பழசு வேணாலும் பழசு இருக்குது. இவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ரெடி. இல்லை தனியாக உங்கள் வீட்டில் இருக்குது பழசாக இருக்குது, அதை விற்றுணும்னு நினச்சிங்கனாலும் இவங்களை காண்டாக்ட் பண்ணி விற்றுலாம். ஆனால் நீங்கள் விற்கணும்னு நினைக்க மாட்டீங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணி நம்ம சேனல் பேரை சொல்லி உங்களுக்கான டிஸ்கவுண்ட்டை வாங்கிக்கோங்க. ஓகேவா? எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. விசிபிளாக பார்த்தா இது பழசா புதுசானு உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? இந்த சேனலை பார்த்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவுசெய்து வந்து வாங்குங்க. ஆக்சுவலாக பல்லாவரம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா பொருளுமே இருக்குது. பெட் அனிமல் வாங்கணுமா அதுவும் இருக்குது, எலக்ட்ரானிக் ஐட்டம், ஃபர்னிச்சர் ஐட்டம், பேக்ஸு, செப்பல், ஓல்டு காயின்ஸு, பழைய பொருட்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பல்லாவரம் மார்க்கெட்டில் இருக்குது. ஃப்ரைடே மார்க்கெட்டு காலையில் 5 மணிக்கு 4:30 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஈவினிங் 8 மணி 9 மணி வரைக்குமே இந்த மார்க்கெட் இருக்கும். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இங்கே வந்து பழைய பொருள் நிறைய சேல் பண்ணுறதுனால அதில் டேமேஜான ஐட்டம்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் தான் வந்து அதை பார்த்து வாங்கணும். அதே மாதிரி இது எல்லா பொருளுமே நெகோஷியேட் பண்ணுற பொருள் தான். ஸோ உங்களோட நெகோஷியேஷன் ஸ்கில்லை பொறுத்து தான் வந்து இதோட ரேட் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்து நல்லாவே பேரம் பேசி கேட்டு வாங்குங்க. ஸோ கொஞ்சம் பழைய பொருள்ன்றதுனால சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இதெல்லாம் இருக்கும். அது சில டைம் வந்து ஒர்க் ஆகாத பொருள்லாம் கூட இருக்கும். எலக்ட்ரானிக் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் தான். ஸோ அதில் 1000 ரூபீஸுக்கு கிடைக்குது அப்படின்றதுனால அது வந்து நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே நீங்கள் கான்ஷியஸாக வாங்க வேண்டிய ஐட்டங்கள் தான். ஸோ அதனால் இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப பெரிய மார்க்கெட். நம்ம நார்மல் சந்தைனா கொஞ்சம் சின்னதாக இருக்கும், பட் ஆனால் இது ரொம்ப பெரிய சந்தையாக இருக்குது. அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா 1 டே ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணலாம், அதுக்கேற்ற மாதிரி காசும் செலவாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஓகே? ஆ, மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிவிடுங்க. ஓகே?